பெண்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று அழைத்து வரும் பாரத பிரதமர் தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக 2015 மத்திய அரசால் துவங்கப்பட்ட திட்டம்தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பெண் குழந்தைகளின் கல்வி, திருமணம் உள்ளிட்ட எதிர்கால நிகழ்வுகளை கருத்தில் கொண்டு துவங்கப்பட்ட இந்த திட்டத்தில் பிறந்த குழந்தைகள் முதல் பங்கு பெறலாம். மாதம் ரூபாய் 250 முதல் ஆண்டுக்கு 1.5 லட்சம் வரை இந்த திட்டத்தில் சேர்ந்து பெண் குழந்தைகளின் பேரில் கணக்கு துவங்கி சேமித்து வந்தால் 21 வருடம் கழித்து அதிக வட்டியுடன் கூடிய மிகப்பெரிய தொகை கிடைக்கும். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற திட்டத்தின் மூலம் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் இந்த திட்டம் சென்றடைந்துள்ளது. தற்பொழுது இதன் மூலம் 1500 மேற்பட்ட பயனாளிகள் இந்த திட்டத்தில் சேர்ந்துள்ளனர். இது குறித்து தலைமை தபால் நிலைய அதிகாரி திரு சாதிக் பாஷா கூறுகையில், செல்வமகள் சேமிப்பு திட்டம், இந்த திட்டத்தில் பிறந்த குழந்தைகள் கூட சேரலாம். பிறந்த குழந்தைகள் முதல் சேர்க்கப்படும் இத்திட்டம் மாதம் 250 ரூபாய், குறைந்தபட்சம் 250 ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு ஃபைனான்சியல் இயர் 1.5 லட்சம் வரை இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். 15 வருடம் இந்த திட்டம் செயல்படும். 21 வருடம் கழித்து இந்த திட்டத்தில் முடித்து கொள்ளலாம். பெண் குழந்தைகள் செல்வமகள் சேமிப்பு திட்டம் முக்கியமாக திருமண திட்டம் போல அனைத்து கிராமங்களையும் செயல்பட்டு வருகிறது. இதை நீங்கள் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் சேர்த்திங்கன்னா 15 வருடம் கழித்து 180,000 கிடைக்கும். இதுவே வந்து 180,000, 21 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் கட்ட வேண்டியது 15 வருடம் தான். ஆனால் 21 வருடத்துக்கு பிறகு இது 540,000 வரைக்கும் 3 மடங்கு இது கிடைக்கிறது. இது அரசாங்கத்தில் மிக நல்ல ஒரு பெண்கள் குழந்தைகளுக்கான திட்டம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தின் கீழ் அனைத்து கிராமங்களிலும் நாங்கள் தனியாக முகாம்களை ஏற்பாடு செய்து அனைத்து பெண் குழந்தைகளையும் ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை செயல்பட்டு வருகிறோம். இதுவரை இந்த முகாம்களுக்கு முன் சுமார் 1000 அக்கௌண்ட்டுகள் தான் இந்த எல்லா போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஹெட் ஆஃபீஸில் இப்போது இந்த முகாம்கள் ஒருங்கிணைத்த பிறகு 500 மேற்பட்ட அக்கௌண்ட்டுகள் இங்கே ஓப்பன் ஆகிவிடுது. தற்போது இன்றைய கூட ஏகப்பட்ட அக்கௌண்ட்டுகள் நாங்கள் ஓப்பன் செய்து கொண்டு வருகிறோம். இது பெண்களுக்கான ஒரு பெண் குழந்தைகளுக்கான சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தின் பயன் குறித்து அறிந்து அதில் சேர்ந்துள்ள பயனாளி கூறுகையில், இது வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. மினிமம் 200 ரூபீஸ்லேருந்தே பே பண்ணலாம். நிறைய பேருக்கு இதோட பெனிஃபிட் தெரியலை. அங்கே பிறந்த உடனே போட்டுட்டோம். இது 2வது வருஷம் ஆகுது. அவளுக்கும் 2 வயசு ஆகுது. அவளோட 24 வயசு வர நேரம், 21 வயசு ஆக நேரம் மெச்சர் ஆகி அதோட பெனிஃபிட் கிடைக்கும். அது அவங்களோட ஹையர் ஸ்டடிஸ்க்கு, மேரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். மத்திய அரசு பெண்களின் வாழ்க்கையை அனைத்து நிலையிலும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்டின் முக்கிய சக்தியாக விளங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.